எல்லோருக்கும் வணக்கம். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ லாஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டபுளாக செலக்ட் ஆகி இப்போ நீங்கள் வந்து அண்டர் ட்ரைனிங்கில் இருக்கீங்க. சிலருக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகி 1 or 2 weeks போயிருக்கும், சிலருக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி எனக்கு தெரிய வந்து ஒரு 2 weeks அல்லது 1 weeks வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் வந்து எல்லாருமே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய சைட்லேருந்து சில வார்த்தைகள் நான் சொல்கிறது வந்து ஒரு தேவையானதாக நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ உங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நான் கூட இருக்கேன். எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ அதுலேருந்து ஜாயினிங் வரலுமே வந்து உங்களுடைய நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அண்டர் ட்ரைனிங்கில் இருக்கீங்க. இதில் என்னுடைய அனுபவங்களும் சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய உலகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான உலகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 1 year வந்து நீங்கள் வந்து நிறையான புது புது விஷயங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. எடுத்துக்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இங்கே வந்து மொழி தெரியாமல் நீங்கள் வந்து தடுமாறிக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஓகே, ஏன்னா நாங்களாம் அதெல்லாம் கடந்து வந்த ஒரு ஆட்கள் தானே. அதனால் வந்து உங்களுக்கு மொழி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருந்திருப்பீங்க. அங்கே போனதுக்கப்புறம் மொழி தெரியாத ஒரு காரணத்தினால ஒரு குழந்தை போலே வந்து சில இடங்களில் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு சிந்திக்கார பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களைய கேலி கிண்டல் பண்ணலாம். பட் அதை எப்படி எடுத்துக்கினா கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருப்பாங்க. ஓகே, அவங்களோட உங்கள்கிட்ட நல்ல பழக்க வழக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொழியை வந்து அழகாக சொல்லித்தருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மொழியை படித்து கிடிச்சு கற்றுக்கிறது, இப்போ நான்லாம் வந்து அந்தந்த வீடியோ போட்டோ இல்லையா, கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோ அதையும் இதையும் பண்ணுறது, அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் பேசி பேசி பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா 1 to 50 words நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி உங்களுக்கே தெரியும், கவுண்டிங் பண்ணுவாங்க. போனேன்னா உங்களுக்கு செஸ் நம்பர் கொடுத்துருவாங்க, உங்கள் செஸ் நம்பர் வரும்போது நீங்கள் வந்து கவுண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா தமிழ் அதாவது சவுத்து பேட்ச்லேயே இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும், அங்கே இங்கிலீஷில் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் வந்து நீங்கள் நார்த்து பசங்களோட ட்ரைனிங் பண்ணுற மாதிரி அங்கே வந்து ஹிந்தி நிச்சயம் தேவைப்படும். 1 to 50 words நீங்கள் வந்து அவசியம் தெரிஞ்சு 100 words கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50 words தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைப்பேன். முயற்சி பண்ணால் வந்துடுமா, எதுவும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து மொழி வளம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்கள்ல, ஆனால் இப்போ ஒரு 6 months 1 year இந்த அண்டர் ட்ரைனிங் இருக்கும்போது அதாவது முடியும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஒரு சூப்பராக இருப்பீங்க, ஒரு வெல் குவாலிஃபைடாக இருப்பீங்க. ஓகே, இது வந்து தேவையான ஒன்றுனா நிச்சயம் தேவையான ஒன்று. ஒரு எல்லாமே இருந்து அதில் நம்மளை வளர்த்துக்கிறதுல வந்து எந்த ஒரு பெரிய வெற்றியும் ஒரு பெருசாக சாதனையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இங்கேருந்து வேற்று உலகத்துக்கு போயிட்டு இனம் கலாச்சாரம் உணவு முறை பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கடந்து நீ யாருங்கிற ஒரு 24 or 25 years இருந்த இடத்த எல்லாம் மறந்து ஒரு இடத்துல போகும் பொழுது அது பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே வந்து பழக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். அது ஒரு வகையான சாதனை, அதை நோக்கி நீங்கள் வந்து இப்போ பயணப்பட்டுருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற நீங்கள் வந்து இதை இப்போ இருக்க சூழல் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். இன்றைக்கி சண்டே 1 week வந்து ரொம்ப ஹெவி ட்ரைனிங்காக போயிருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, சண்டே வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. பட் சண்டே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா அங்கேருந்து ஸ்குவாட் போஸ்ட்டை மெயின்டைன் பண்ணும், அதை ஒர்க் பண்ணும், இதை ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே பிஸியாக வச்சுருப்பாங்க. ஏன்டா சண்டே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மண்டே வரப்போகுது, அதுலேருந்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து இருக்கும், ஏதாவது 5 kilometer 10 kilometer அந்த மாதிரி. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சனிக்கிழமை வந்து. இப்போ கொஞ்சம் மெதுவாக ஸ்டார்ட் ஆனாலும் ஒரு 1 or 2 months போகும்போது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் திருவிழா மாதிரி பெரிய ஈவெண்ட் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட்டுங்கிறனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய ஈவெண்ட் வைப்பாங்க. ஓகே, ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை மார்னிங்கும் வந்து கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் நான் பேசி ஒரு வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஓகே, நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அது வந்து ஒரு கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுவரையிலும் நான் பண்ணதில்லை, பட் இது உங்களுடைய பேட்ச்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து சில இடத்துல நீங்கள் கடந்து போகிற சுச்சுவேஷன் கடுமையாக இருக்கும், அதை கடந்து போகிறதுக்கு வந்து ஒரு வலிமையான வார்த்தைகள் தேவை. அந்த இடத்துல என்னுடைய வார்த்தைகள் உதவும், ஏன்னா அதெல்லாம் கடந்து வந்தவன் தானே நான். ஸோ அதனால் வந்து உங்களுடைய வழியை வந்து எனக்கு புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல வந்து ஒரு சூழல் உங்களுக்குள்ளே இருக்கும், ஏ இந்த வேலையை விட்டுட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் இந்த நினைப்பீங்க. அது வந்து தேவையில்லாத ஒன்று, கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் பீரியட் இப்போ நடக்குது பார்த்தீங்களா, இந்த பீரியட் தான் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது வந்து உங்களோட பேட்ச்மெண்ட்டை பார்க்கும் பொழுது இல்லை எங்கேயாவது வந்து 1 or 2 சேர்ந்து அப்படியே யோசிக்கும் பொழுது இந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நான் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு நீங்கள் வந்து ஒரு டைரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த 1 year நடக்குது, ஏன்னா அடிக்கடி நீங்கள் அங்கங்கே ரெக்கார்ட் பண்ணலாம், ஃபோட்டோலாம் எடுக்கலாம், பட் அது எவ்வளோ நாளைக்கு வந்து சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மொபைல் மாறி போச்சு அப்படின்னா உடஞ்சிருச்சு, நிறையா ரீசன் வந்துருக்கு. பட் நோட்டில் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா
அதை ஓரளவுக்கு நம்ம பாதுகாத்தாவே போதும், லைஃப் டைம் அதை வச்சுக்கலாம். ஓகே, ஒரு சின்ன ஒரு ரெண்டு லைன் மட்டும் நீங்கள் அந்த அந்த டேவை எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதை திருப்பி பார்க்குறது சும்மா ஒரு வார்த்தை போதும் அந்த நினைவுகளை வந்து அப்படியே வந்து பசுமையாக நமக்குள்ளே வந்து கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரெக்வஸ்ட் வைப்பேன், டெய்லி வந்து ஒரு ரெண்டு மூணு லைனாவது இல்லை ஒன் பேஜ் மேக்ஸிமம் வந்து ஒன் பேஜ் எழுதணும், மினிமம் அது ஒரு மூணு டூ நாலு லைனாவது வந்து அன்னன்னைக்கு நடந்தது வந்து எழுதி வைக்கணும். அது இல்லாமல் புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, மொழி வளம் கற்றுக்கிறதுக்கும் இங்கே வாய்ப்பு, உடலை செம்மைப்படுத்துறதுக்கும் பெரிய வாய்ப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னும் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கேன், எனக்கு வந்து ட்ரைனிங் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே கிடைச்ச பழக்கம் வந்து என்னை ரொம்ப நல்லா வலுப்படுத்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த எந்திரிக்கிற பழக்கம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து 3 மணி 4 மணி 5 மணி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி டைம் வச்சு நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பழக்கம் இந்த 1 இயர் நீங்கள் கடைப்பிடிக்கிறனால லைஃப் டைம் அது அப்படியே இருக்கும். உங்களுடைய பேச்சில், உங்களோட உடல் அமைப்பில், உங்களுடைய நடையில், எல்லா விதத்துலேயும் வந்து மாற்றத்தை பெருசாக இது கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய சூழலை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். இப்போ உங்களுடைய உறவுகளோட தாக்கம், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அவங்களுடைய காதலி, கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கல்யாணம் ஆனது, சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அந்த குழந்தைகள் மேரேஜ் ஆன குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு போயிருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இல்லைம்மா, இது வந்து பழகிரும், இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழகி போயிடும். நம்ம நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஆம்பிஷன், இன்னொன்று வந்து பொருளாதார தேவையை எப்படியாவது நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஸோ அதனால் வந்து நீங்கள் விட்டுட்டு போகிறனாலேயோ ரொம்ப உட்காந்துட்டு வருத்தப்படுறனாலேயோ எதையுமே மாற்றிட முடியாது. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நல்லா உங்கள் குழந்தைகிட்ட பேச முடியும், உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கைடு கொடுத்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுன்னு சொல்ல முடியும். இன்னொரு சைடு வந்து சம்பளம் வரும்பொழுது அங்கே பொருளாதார தேவையும் உங்களால் போதுமான அளவு தீர்த்துக்க முடியும். இப்படி நிறைய நன்மைகளும் இருக்குது. பட் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ கடந்து போகிறது கடினமான காலகட்டம் தான், ஆனால் இது வந்து நிலையானது இல்லை. கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும், நீங்கள் நினச்சது போல் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வரும். அந்த டைம்லேயும் வந்து இப்போ நடந்து போகிற பார்த்திங்கன்னா இந்த டைம் சூப்பரான டைம் தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்தது நான் இந்த நெக்ஸ்ட் வீக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.